வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில சத்தான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு வித்தியாசமான சுவையில பூரி தாங்க செய்ய போறோம். இந்த முறையில செய்து கொடுக்கும் போது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷா நம்ம தயிர் பச்சடி, வெறும் தயிரும் கூட வச்சுக்கலாங்க. நம்ம விருப்பப்பட்ட எப்பவும் போல பூரிக்கு வைக்கிற குருமா, கிரேவி இதெல்லாமே சேர்த்து சாப்பிடலாங்க. வெறுமனா சாப்பிடவே இந்த பூரி ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு பூரி செய்யறதுக்குங்க, அரை கிலோ பக்கம் சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இதை வந்து தோல் உரித்து நம்ம மசித்து எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம மசித்து எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கூடுதலாகவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்ச கிழங்கு தோல் உரித்து எடுத்துட்டேங்க. இதை துருவலில் துருவி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம மாவு போட்டு பிசையும் போது சுலபமாக இருக்கும். நீங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் மசிச்சும் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேங்க. வேக வச்சு துருவி எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம் நல்லா கையில் கசக்கி வச்சுருக்கேங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லித்தலை. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் மாவை பிசைஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் பூரி மாவுக்குங்கிறனாலங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டி பதத்தில் மாவை பிசைஞ்சிக்கணும். சப்பாத்திக்குன்னா உங்களுக்கு லெகுவாக நீங்கள் கொஞ்சம் மாவு பிசைஞ்சிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இதுலேயே நீங்கள் சப்பாத்தி வேணுனாலும் செய்துக்கலாம். நான் இன்றைக்கி பூரி தாங்க செய்ய போகிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இது 1-10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். பூரிங்கிறதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு மாவு ஊற வேண்டியதில். சப்பாத்திக்கினா நீங்கள் 1/2 மணி நேரத்துலேருந்து நீங்கள் கூட ஊற வச்சுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் இது சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு மசித்து சேர்த்திருக்கிறனாலங்க நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்கறதுனாலங்க நல்லா சாஃப்டாகவே சப்பாத்தி ஆகட்டும் பூரி ஆகட்டும் இருக்கும். இப்போ 10 நிமிஷம் பக்கம் மாவு ஊறிடுச்சுங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக செய்துட்டு தேவையான சைஸ்க்கு பூரி சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து உருட்டிக்கலாங்க. கொஞ்சமாக வரமாவை போட்டுக்கலாம். பாருங்க, இது வந்து ரொம்பவும் சன்னமாக உருட்டிக்கூடாதுங்க. ஓரளவுக்கு திக்காக உருட்டிக்கணும். அப்போ தான் பூரி சுட்டு எடுக்க கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பூரியாக சுட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற வரமாவெல்லாம் தட்டி விட்டுட்டா உங்களுக்கு எண்ணெயில் வரமாவு அதிகமாக படியாது. இப்போ உருட்டி வச்சாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, பூரி சுட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே லேசாக கரண்டியில் அழுத்தி விடும்போதுங்க உங்களுக்கு உப்பலாக வரும். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பூரி வந்து வெறுமனாக சாப்பிடவே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு மசாலாவும் அது கூடவே வெங்காய தயிர் பச்சடி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக உப்பலாக வந்திருக்கு. பாருங்க, இப்போ அருமையான சுவையில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பூரி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.